வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணலியு 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2020 மூகர்ஜி அப்படிங்கற ஒரு பிரபலமான ஹிந்தி மற்றும் பங்களா படம் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து இறந்து போறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோ இவங்க இறந்து போனதோ இவங்க ஃபேமிலிஸ் அண்ட் இவங்க फ्रेंड्स எல்லாம் சர்க்கிள்ல என்ன சொல்றாங்கன்னா இவங்க கீட்டோ டயட் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க weight loss குறைக்கிறதுக்கு weight வந்து குறைக்கிறதுக்காக and suddenly kidney failure ஆகி இறந்து போயிட்டாங்க சோ இவங்களோட இந்த மரணம் இந்த கீட்டோ டயட் சாப்பிட்டுட்டு இருக்கறவங்க மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பிட்டு போயிருக்கு நம்மளோட எதிர்காலம் என்ன இந்த weight குறைக்கிறது வந்து இது சரியான முறையா அணுகுமுறையா அப்படிங்கற ஒரு क्वेश्चन மார்க் கூட போயிருக்கு சோ அதற்கான கேள்விக்கான பதிலையும் அதனால வருகிற பிரச்சனையையும் சாதக பாதத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம அரசி ஆராய போறோம் சோ வீடியோ வந்து கண்டினியூஸா பாருங்க சோ இந்த டயட்டை பத்தி சொல்லணும்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கையில கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடலாம் உங்களுக்கு எவ்வளவு ஃபேவரட்டா சாப்பிடுற நான் வெஜ் எல்லாம் அவ்வளவு ருசிச்சு சாப்பிடலாம் and weight-ம் குறையும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல இந்த மாதிரி டயட் இருந்தனா கண்டிப்பா நானும் ஃபாலோ பண்றேன் அப்படி சொல்ற அளவுக்கு வந்து ரொம்ப சுவாரசியமா நமக்கு பிடிச்ச உணவுகளை மட்டும் தான் சொல்லுவாங்க இந்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா போதும் அப்படி சொல்லுவாங்க அந்த டயட் அது எதுக்காக இப்படி சாப்பிடுறாங்க இது சாப்பிடுறனால எப்படி வந்து weight குறையும் அப்படின்றதையும் பல இடங்கள்ல வந்து நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பாத்திருப்பீங்க மருந்து இல்ல மாத்திரை இல்ல சோ வெறும் ஹோம் டயட் வச்சு வந்து எப்படி உங்களுக்கு weight குறைக்கிறது நாங்க weight குறைச்சு தரோம் அப்படி வந்து ஹாஸ்பிடல் அட்வர்டைஸ்மென்ட் பாத்திருப்பீங்க அதையும் சோ எதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் இந்த கீட்டோ டயட் வந்து வந்துச்சு சோ அது உணவு எந்த விதத்துல வந்து அதை சாப்பிட வேணும் அப்படின்றதையும் கீட்டோ டயட்ல வர்ற சாதக பாதத்தை வந்து நம்ம இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம் and first of all இந்த கீட்டோ டயட்டை பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு உணவு முறை வந்து ஆரம்பிச்சாங்க நம்ம இப்போ நான் வெஜ் சாப்பிடுறோம் வெஜ் சாப்பிடுறோம் சோ அத மாதிரி இது ஒரு உணவு முறை weight-ஐ குறைக்கிற ஒரு உணவு முறை அவ்வளவுதான் இத ஷார்ட்டா சொல்றோம்னா சோ பெரும்பாலான நம்ம எல்லாம் எப்படி வந்து டயட் சாப்பிட்டுட்டு வர்றோம்னா ஒரு 70-80% வந்து கார்போஹைட்ரேட் வந்து சாப்பிடுறோம் and remaining few amount of ஒரு 10-20% வந்து protein and many கொஞ்சமா வந்து ஃபேட் சோ இந்த மாதிரி தான் நம்மளோட ரெகுலர் சைக்கிள் வந்து இருந்துட்டு வருது சோ இந்த கீட்டோ டயட் எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழா ஒரு 70-80% வந்து ஃபேட் and remaining வந்து ஒரு 5% ஒரு 10% அளவுக்கு மட்டும் தான் கார்போஹைட்ரேட் and remaining ஒரு 10% வந்து புரோட்டீன் இயல்பா வந்து நம்ம இந்த சாப்பிடுற இந்த கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் புரோட்டீனும் இதெல்லாம் வந்து கலோரிஸா மாறி வந்து நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி தரும் சோ இந்த எனர்ஜி வந்து நமக்கு பெரும்பாலும் நம்ம அந்த கார்போஹைட்ரேட்ல எடுத்துட்டு இருக்கோம் ரைட்டா சோ இப்போ அந்த எனர்ஜி எல்லாம் இவங்க என்னமா மாத்துறாங்கன்னா நீ கார்போஹைட்ரேட்ல இருந்து பாடி நீ எனர்ஜியே எடுக்க வேண்டாம் கார்போஹைட்ரேட்டை வேண்டாம் அப்படினு ஒதுக்கி வச்சிட்டு என்னதான் எனர்ஜி எடுக்கிறதா இருந்தாலும் நீ வந்து கொழுப்புல இருந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் இந்த டயட் வந்து இருக்கு சோ இப்போ வந்து உங்களுக்கு கேள்வி வரலாம் இந்த கார்போஹைட்ரேட்டை ஒதுக்கி வைக்கிறதுனால weight குறையுமா நிச்சயமா weight குறையும் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் வந்து அதுவும் at end of the day வந்து ஃபேட்டா தான் மாறுது தேவையில்லாம அதிக கார்போஹைட்ரேட் வந்து உடம்பல வந்து தேங்கி சோ அதுவும் வந்து எக்ஸஸ் weight-ஐ வந்து இன்கிரீஸ் பண்ணுது சோ நமக்கு weight குறைக்க முடியாது இதே நேரம் நம்ம இந்த கார்போஹைட்ரேட் அப்படியே ஒதுக்கி வச்சோம்னா அந்த இடத்துல உடம்புல தேவையில்லாம இருக்கிற ஃபேட்ஸ் எல்லாம் பேன் ஆக ஆரம்பிக்கும் சோ மெட்டபாலிசம் வந்து இன்கிரீஸ் ஆகி weight வந்து குறைய ஆரம்பிக்கும் சோ இதுதான் இந்த கீட்டோ டயட்டோட முக்கியமான ஒரு மெக்கானிசம் பட் உடம்பு வந்து பெரும் அளவுல வந்து இத வந்து ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா நம்ம இயல்பாவே கார்போஹைட்ரேட் தான் சாப்பிட்றது தான் வந்து உடம்பு வந்து பழகி வந்திருக்கு இந்த கீட்டோ டயட் எந்த மாதிரி டயட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் அப்புறம் இந்த ஒலிவ் ஆயில் கோகனட் ஆயில் சோ இந்த மாதிரி எல்லாம் ஃபேட்டியான உணவுகளை மட்டும் தான் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த டயட்டை வந்து அறிமுகப்படுத்தும் போது எபிலெப்சி வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு வந்து கண்டறிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இதை வந்து எடுத்துட்டு வந்தாங்க பார்த்தா இந்த எபிலெப்சி வந்தவங்க எல்லாம் வெயிட் குறைஞ்சிட்டே போறானே அப்படின்னு பார்த்து யாரோ ஒருத்தர் தான் இந்த டயட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு வெயிட் லாஸுக்கு சரி சார் என்னவோ இருக்கட்டும் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் அவங்க ஒருத்தருக்கு தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் வந்து இது இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணி வெயிட்டை வந்து குறைக்க போகிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அண்ட் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து நான் உங்ககிட்ட பட்டியலிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி வரும் ஏன்னா இந்த கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகளில் வந்து பல ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது அது அந்த உணவுகளில் இல்லை ஸோ அதனால் அந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால விட்டமின் A, D, C ஸோ இந்த மாதிரியான and magnesium selenium போன்ற minerals இந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் வந்து டிஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து இந்த கீட்டோ டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 வீக்குக்கு வந்து கீட்டோ ஃப்ளூன்ற கண்டிஷன் வரும் சோ அதாவது வந்து நம்ம உடம்பு பாடி வந்து இந்த கீட்டோன் பாடிஸ் ஜெனரேட் ஆகிறதுனால திடீர்னு கார்போஹைட்ரேட்ல இருந்து நம்ம எனர்ஜி எடுத்துட்டு இருக்கிற உடம்பு திடீர்னு வந்து ஃபியூல் ஃபேட்ஸ்ல இருந்து வந்து எனர்ஜி எடுத்துக்கும் போது பாடி ஒத்துக்காது சோ அதனால வந்து கான்ஸ்டிபேஷன் ஃபேட்டிக் டயர்டு சோ இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகள் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து காணப்படும் and naturally வந்து இது இம்யூன் சிஸ்டத்தை வந்து வீக் பண்ணுது இந்த கார்போஹைட்ரேட் லோவா இருக்கிற உணவுகள் And kidney के वंदा यार कने सुनना मेरे kidney के वंदा अधिक आलावो आलिता तक उड़ के तो blood pressure increase बन रहा था अंदर लेकिन protein अधिक आलावो लेट कर देना आला यार कने नम्मा पलाय वेट तले ना सो mention बनी रखना the body builders अल्लाह वंदे protein powder ऐड पांग सो वंदा अंगले ला kidney वंदे पादी किम सो वंदा नारी वेर के तेरे ला सो आधे मरी इंदर diet वंदे kidney ला वंदे stress वंदे increase पन दे सो आधोड़ा kidney stones वंदे फार्म आवर दे को वंदे आड़ी पड़े कारण मारे के and इप्पो वंदे actors वंदे kidney failure लाल दा वंदे यारं दो परांगा सो kidney वंदे पाद गाकनो इला kidney प्रचने रखना कंडीपा इधर इडक कोड़ा दे and cognitive impairment memory loss इधर मारे याना प्रचने याना brain को उन्हें glucose ना याना को पुड़ी क्यों अपनी नो ओर अलाव को निकरो carbohydrate ना याना को याना उन उन्हें brain निकरो मारे दा आटम पुड़ी करो मारे दा याना आदि को अंदालाव को यंन्ना दा fuel नमक केरट जालम carbohydrate अलाव को brain होते काल सो इधर नाले में cognitive impairment इधर मारे याना प्रचने को लोरा द को वाइपर के and bones उन्हें रंबा ஈஸியா fracture ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். சோ இந்த கீட்டோ டயட்னால and அடிக்கடி வந்து வயர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் and சரியான ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து கரெக்டாக நல்ல பாக்டீரியாஸ் வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் ஆகாது. சோ இதனால கான்ஸ்டிபேஷன் டயரியா இந்த மாதிரியான அப்நார்மல் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ இப்போ என்னதான் சொல்ல வரீங்க சார், கீட்டோ டயட் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு கூகுளில் வீடியோ பார்த்தோ இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்த்தோ யாரோ சொல்கிற கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஒரு நல்ல டாக்டரோட கீழே அவரோட பரிந்துரைப்படி வந்து நீங்கள் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெயிட் இறங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் வீட்டில் இருந்து நிறைய வீடியோஸ் நானே பார்த்துருக்கேன். சுவையான உணவுகள் மூலம் ஒரு 2 நாட்களில் ஒரே வாரத்தில் எப்படி இடை குறைப்பது அப்படின்லாம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதாவது பிரச்சனையில் வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் எடையை வந்து ரொம்ப ஈஸியாக வேகமாக நல்ல முறையில் சேஃபான முறையில் குறைக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நிச்சயம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை வந்து சந்திக்கிறேன். and then bye from